நேர்மை தந்த பரிசு இந்த பாடத்திலிருந்து உங்களுக்கு சில கேள்விகள், அதுக்கு விடை சொல்லுங்க. முதல் கேள்வி, இளவரசன் போட்டியில் பங்கேற்க வந்தவர்களிடம் என்ன கொடுத்தான்? இதற்கான விடை, இளவரசன் போட்டியில் பங்கேற்க வந்தவர்களிடம் ஆளுக்கு ஒரு விதையை கொடுத்தான். இரண்டாவது கேள்வி, பணிப்பெண்ணின் மகள் விதையை எடுத்து சென்று என்ன செய்தாள்? இதற்கான பதில், பணிப்பெண்ணின் மகள் விதையை எடுத்து சென்று ஒரு தொட்டியில் மண் நிரப்பி நீரை தெளித்து விதையை ஊன்றினாள். மூன்றாவது கேள்வி, பணிப்பெண்ணின் மகள் விதையை முளைக்க செய்ய யாரிடம் அறிவுரை கேட்டாள்? பதில், பணிப்பெண்ணின் மகள் விதையை முளைக்க செய்ய உழவர்களிடம் சென்று அறிவுரை கேட்டாள். நான்காவது கேள்வி, இளவரசன் பணிப்பெண்ணின் மகளை தேர்வு செய்ய காரணம் என்ன? இளவரசன் கொடுத்த விதைகள் அனைத்தும் முளைக்க தகுதியற்ற விதைகளே. பணிப்பெண்ணின் மகள் மட்டுமே 3 மாதங்கள் ஆகியும் முளைக்காத மலர் தொட்டியுடன் வந்தாள். எனவே அவளின் நேர்மையை பாராட்டி இளவரசன் பணிப்பெண்ணை தேர்வு செய்தார். இணைந்து செய்வோம். பொருத்தமான சொற்களை நீங்க கொண்டு இந்த கோடிட்ட இடங்களை நிரப்பணும். நந்தினி 3ஆம் வகுப்பு படிக்கிறாள். டேஷ், நாள்தோறும் பள்ளிக்கு செல்வாள். இங்க என்ன வரும்? அவனா, அவளா, அதுவா? அடுத்தது, மணி நந்தினியின் சகோதரன். டேஷ் மிகவும் நன்றாக ஓவியம் வரைவான். இங்க என்ன வரும்? அவனா, அவளா, அதுவா? டாமி அவர்களின் செல்ல நாய்க்குட்டி. டேஷ் எப்போதும் அவர்களின் பின்னே செல்லும். இந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும்? அவனா, அவளா, அதுவா? இந்த செயல்பாட்டை நீங்க குழுவா இணைஞ்சு செய்யலாம். செய்யுங்க. உங்கள் ஆசிரியர்கிட்ட எழுதுனதை காட்டுங்க. உங்களோட விடைகள் சரியானதான்னு சரிபார்த்துக்குங்க. உங்களோட விடைகள் சரியானதான்னு பார்க்கலாமா? நந்தினி 3ஆம் வகுப்பு படிக்கிறாள். அவள் நாள்தோறும் பள்ளிக்கு செல்வாள். மணி நந்தினியின் சகோதரன். அவன் மிகவும் நன்றாக ஓவியம் வரைவான். டாமி அவர்களின் செல்ல நாய்க்குட்டி. அது எப்போதும் அவர்களின் பின்னே செல்லும். இதுதான் சரியான விடை. கதை சொல்லுங்கள். இது ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டில் நீங்கள் ஒவ்வொரு குழுவாக பிரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு புத்தக பூக்குத்து புத்தகங்களையோ நூலக புத்தகங்களையோ எடுத்துக்குங்க. அதில் கதை, சின்ன சின்ன கதைகள் இருக்கணும். அந்த கதைகளை நீங்கள் படிச்சுட்டு உங்கள் வகுப்பில் எல்லோரு முன்னாலேயும் வந்து நீங்கள் சொல்லணும். எந்த குழு சிறப்பாக கதையை சொல்லுதோ அந்த குழுக்கு ஆசிரியர் பாராட்டி தெரிவிப்பார். ஒவ்வொருவரும் கதையை படிச்சுட்டு வந்து சொல்லுங்க. குழுவாக சொன்னாலும் சரிதான்.